ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். புதுமை பெண் ஸ்கீமில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய புதுமை பெண் ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1000 ரூபீஸ் பெர் மந்த் தர்ற ஸ்கீமை வந்து ஆல்ரெடி நம்ம ஓப்பனாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சில பிள்ளைங்களுக்கு இது வந்திருக்கு, சில பிள்ளைங்களுக்கு வரல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வந்து அதில் வந்து இப்போ நாங்கள் அவங்க நிறையா வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய காலேஜ் லாகின்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணி உள்ளே எங்களுடைய டேஷ்போர்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் பண்ணி 139 போட்டிருக்குறாங்க. அதில் 82 வந்து அப்ரூவ்டு ஃபார் ஆல் த ஸ்டேஜஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ரிஜெக்டட் பை ஸ்கூல்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் 7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டல் 50 ஒன்லி ஸ்கூல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒன்லி பேங்க் மட்டும் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்து எங்களோட பிள்ளைங்களுக்கு ஏன் வரலன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நேராக டோட்டல் அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்கள் வந்து போய்க்கலாம். டோட்டல் அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு வந்து அவங்களோட அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்க்ரீன் வந்த பிறகு நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்ச் பண்ணுறேனோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பரையும் அங்கே போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போது என்னோடய ஸ்டூடெண்டுடைய நேம் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் வந்து நான் வந்து கோர்ஸ் வைஸ் நான் போடுறேன். இப்போ எனக்கு வந்து ஐடிடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் ஐடிடிக்கு வந்து போடுறேன். ஸோ ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து 10 entries வந்து இங்கே வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ப்ராப்பராக போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்குது. இப்போ நான் அதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரீனுடைய ரைட் எண்டுக்கு போகணும். நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணி இப்போ இதோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட்டை நான் வந்து இப்போ வந்து இந்த இதில் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதை வந்து இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு போங்க, ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீமுக்கு போங்க. அங்கே போன உடனே திரும்ப இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வரும். நான் வந்து இப்போ காப்பி பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஓகேவா. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனுடைய அந்த அந்த ஸ்டூடெண்டுடைய டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ரைட் சைடில் அந்த வியூ ஆப்ஷன், அந்த கண்ணு படம் இருக்கு இல்லையா, அந்த வியூ ஆப்ஷன்னு அந்த வியூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் எஸ்ஸுக்கு கொடுத்தவொன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்கூல் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, பேங்க் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எல்லாமே எஸ் எஸ் வந்திருக்கு. சோஷியல் வெல்ஃபேர் வந்து நோ வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்முடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம வந்து இப்படி போய் பார்த்துட்டு இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணுக்கு வந்து பேங்க்கில் வந்து நோ வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வந்து பேங்க் வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு எஸ்னால உங்களுக்கு வந்து வரல. ஸோ நோனா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ நோனா அப்டேட் பண்ணுறதுக்கு வண்டி வந்திருக்கும், நம்ம அப்டேட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து எங்கே வந்து நோ வந்திருக்கோ அந்த நோவை நம்ம வந்து உள்ளே கிளிக் பண்ணோம்னா அது வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம அதை போய் என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயிலாக வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் வந்து அப்டேட் பண்ணுற ஆப்ஷனு. நான் இன்னொரு சாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது டீட்டெயில் இதை வந்து இது ஆகாத ஸ்டூடெண்ட் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பேக் டு த லிஸ்ட்டுக்கு நான் திரும்ப நான் போகிறேன். ஸோ பேக் டு த லிஸ்ட்டில் போயிட்டு ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் போயிட்டு இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான் சப்போஸ் நான் பார்க்க போகிறேன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி நான் போடுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் அந்த மாதிரி டேட்டா வந்துடும். ஸோ நான் கொடுத்த உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து வரலை அப்படின்னா வந்து நான் அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். இந்த இந்த பொண்ணுடைய இது டேட்டாவை எடுத்துக்கிறேன், ஓகே. எடுத்துட்டு நான் இதை வந்து நேமோ ஏதோ ஒரு நம்பர் ஏதோ சம்திங் எடுத்து நான் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ப நான் வந்து இது பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், ஓகே. இந்த பொண்ணை நான் டேட்டா வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இதுக்குள்ளே நான் போகிறேன். அங்கே போயிட்டு பேஸ் பண்ணுறீங்க. பேஸ் பண்ணோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஓகே. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து வியூ ஆப்ஷனுக்கு போகணும். அது வந்து ரைட் சைடில் வருது, இந்த ஸ்க்ரீனுடைய ரைட் எக்ஸ்ட்ரீமுக்கு போனீங்கன்னா வரும் இந்த வியூ ஆப்ஷன் தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எப்படி மூவ் பண்ணிங்கன்னா இப்படி கிளிக் ஆகும், இந்த பாரை மூவ் பண்ணுங்கள். ஸோ வியூ ஆப்ஷன் வருது, நான் வியூ கொடுத்துட்டேன். ஸோ வியூ கொடுத்த உடனே இட் இஸ் ஆஸ்கிங்,
இது வந்து வியூ பண்ணணுமா எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ இந்த கீழே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபை ஆயிருக்கு, எஸ் வந்திருக்கு, ஸ்கூல் எஸ் வந்திருக்குது, பேங்க் நோ வந்திருக்கு. ஓகே, இது ஒரு கேஸு. ஸோ நான் வந்து இதை இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் பேங்க் டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, பட் அங்கே வந்து வெரிஃபை ஆகலை. ஓகே, ஸோ இப்படி ஒரு கேசஸ் இருக்குது. சில கேசஸில் வந்து வெரிஃபை ஆகிருக்கும், இங்கே வந்து எஸ்என் வந்திருக்கும், நோன்னு வந்திருக்கும். எஸ்என் வந்தால் ப்ராப்ளம் இல்லை, நோன் வந்ததுக்கு அப்புறமும் இங்கே வந்து கிளிக் பண்ணி பார்த்தா ஆப்ஷன்ஸ் ஒழுங்காக எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஓகே, எல்லாமே இந்த ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. சில கேசஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப பேக் டு லிஸ்ட்டு. சப்போஸ் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து பேக் டு லிஸ்ட்டுக்கு போங்க. அங்கே போய்ட்டு அகெயின் நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து நான் இன்னொரு கேர்ளோடைய இன்ஃபர்மேஷன் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டில் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்து இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்க்கலாம். அதை காப்பி பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சௌமியாங்க ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. இந்த பார் கிளிக் பண்ணிங்கன்னா லைட்டு ப்ளூவாக தெரியுது இல்லையா, அந்த எப்படி நீங்கள் ஆரோ வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இட் வில் டேக் டு த எண்டு. இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா எண்டுக்கு போயிடும். ஸோ அங்கே வியூ பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த கேர்ளுக்கு எல்லாமே வெரிஃபைடாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சில கேசஸில் வந்து நோன் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இட் இல் அலோ டு சேஞ்ச் த டீட்டெயில்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் நான் உங்களுக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே அகெயின் சேம் ப்ளூ பாரில் எப்படி மூவ் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துடும். எஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த பொண்ணுக்கு நோ வந்திருக்குது. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் டீட்டெயில்ஸ். இது ஒரு நெக்ஸ்ட் கேஸ். இங்கே பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து பேங்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த அவங்க கொடுத்த நாலு பேங்க்கு தான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண போனால் டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், அப்புறம் பிரான்ச்சு கேட்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, பேங்க் மாற்றிருப்பாங்க, அல்லது வந்து இந்த பேங்க் தான் வேணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நாலு லிஸ்ட்லேயும். ஸோ அவங்க வந்து இன்கேஸ் இப்போ வந்து இது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அல்லது ஆதார் லிங்க் பண்ணியிருப்பாங்க, சம்திங் தே மெட் அவுட் டன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து திரும்ப வந்து இந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே பேங்க்கோடைய பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் பி சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? நம்ம ஃபில் என்டர் பண்ணாதனால அது மேண்டேட்டரி ஃபீல்டு கேட்குது. ஓகே, நான் கொடுத்தேன். ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து அகெயின் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி இனி யாராருக்கெல்லாம் வந்து அவங்க எலிஜிபிள் க்ரைட்டேரியா வச்சு செக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து வரும். அதே மாதிரி மெசேஜஸ் ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இது வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அமௌண்ட் வரதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகும்போது நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.